ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் பத்மா சேனல் சம்மர் வந்தாலே போதும் எல்லாருமே விதவிதமான வத்தல் வடம் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிடுவோம் இன்றைக்கி நான் நம்ம சேனலில் ரேஷன் பச்சரிசியை வச்சு குறுக்குரை வத்தல் கம்பி வத்தல் முறுக்கு வத்தல் இதுக்கு நம்ம என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம் ஆல் டைம் ஃபேவரெட்டான இந்த வத்தல் பல்லில் ஒட்டாமல் கிறிஸ்பியாக உடச்சோம்னா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ரேஷன் பச்சரிசி ரெண்டு கிலோ அளவு எடுத்துக்கணும் ரேஷன் அரிசியில் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை நீங்கள் பச்சரிசிலையும் செய்யலாம் இல்லை புழுங்கல் அரிசிலையும் செய்யலாம் இன்றைக்கி நான் பச்சரிசி தான் எடுத்துருக்கேன் பத்து அழாக்கு பச்சரிசியை அளந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கணும் அப்படி இல்லைனா ரெண்டு கிலோ அளவு நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க பத்து அழாக்கு எடுத்திங்கனாலே ரெண்டு கிலோ அளவு வரும் இதை ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு அளவு எடுத்துக்கணும் ஆழாக்கில் அளந்து எடுக்கும் போது தண்ணி அதே மாதிரி நம்ம அளக்க முடியாது அதனால் ஒரு பாத்திரத்தில் அளவு எடுத்துகிட்டு அதே பாத்திரத்தில் நம்ம தண்ணியும் அளந்துக்கலாம் இதை ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற விட்டுருங்க அரிசியை நைட்லேயேவும் ஊற வச்சு மார்னிங் அரைச்சும் செய்யலாம் அரிசி நல்லா ஊறினதும் கழுவி வடிகட்டிவிட்டு கிரைண்டரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை கொஞ்சம் குறை குறைப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் இட்லி மாவை விட கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா முறுக்குக்கு இது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் நம்ம எந்த பாத்திரத்தில் அரிசி அளவு எடுத்தோமோ அதே பாத்திரத்தில் மூணு அளவு தண்ணி எடுத்துக்கணும் இந்த பாத்திரம் ஃபுல்லாக நான் அரிசி எடுத்துருந்தேன் இதில் மூணு அளவு தண்ணி எடுத்துக்கலாம் இதனால தான் நம்ம எப்போவுமே அளவெடுக்கும்போது போது பெரிய பாத்திரத்தில் அளந்துக்கிட்டு ஒன்றுக்கு மூணு பங்கு தண்ணி எடுத்துக்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க இருபது பச்சை மிளகாய் எடுத்து மிக்சி ஜாரில் தண்ணி விடாமல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா கொதித்ததும் ஒரு ஐம்பது கிராம் சீரகம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவையும் சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் கலருங்க இல்லைனா அடியில் போய் அப்படியே கட்டிடும் பச்சரிசின்றதுனால ஈஸியாகவே அடியில் போய் தங்கிடும் கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கணும் கனமான பாத்திரமாக இருந்தால் ரொம்பவே நல்லது கஞ்சி வத்தலில் நம்ம கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட மாவு வெந்திருந்தால் ஆஃப் பண்ணிவிடுவோம் ஆனால் இதுக்கு அப்படி கிடையாது நல்லாவே வேகணும் பொங்கல் பதத்துக்கு வரணும் நல்லா கட்டியாகி இந்த மாதிரி பொங்கல் பதத்துக்கு வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ரெண்டு மணி நேரம் ஆரவிட்டால் இன்னும் நல்லா கட்டி ஆகிடும் ஒரு சிலர் நைட்லேயேவும் பொங்கி வச்சுட்டு மார்னிங் பிரிஞ்சுக்குவாங்க முறுக்கச்சியில் நம்மளுக்கு எந்த ஹோல்ஸ் தேவையோ அதை போட்டுவிட்டு நம்ம பிழிஞ்சிக்கலாம் இன்றைக்கி நான் ஸ்டார் அச்சியில் தான் பிழிஞ்சிருக்கேன் உங்களுக்கு ரிப்பன் பக்கோடா மாதிரி வேணும்னா அதுலேயும் பிழிஞ்சிக்கலாம் மொட்டை மாடியில் பாய் விரிச்சிட்டு நம்ம ரேஷன் வேஸ்டியை போட்டுட்டு இந்த மாதிரி பிழிஞ்சிக்கலாம் கரெக்டான ஒரு ஷேப் இருக்கணும்னு இல்லை இந்த மாதிரி நீள நேரமாக கம்பி மாதிரியே விட்டலாம் எவ்வளோ நீட்டு வேணாலும் அப்படியே பிழிஞ்சு விட்டலாம் இது ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சிச்சுன்னா ஈவினிங் பாருங்கள் நல்லா உடச்சா உடையும் இதை ஒவ்வொன்றே நம்ம கையில் எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை இந்த மாதிரி நாலாக மடித்து போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டாலே போதும் துணியை எடுத்து அப்படியே உதறினிங்களாலே எல்லாம் கொட்டிடும் நீல நீளமாக தான் இருக்குது காஞ்ச பிறகு நம்ம தேவையான சைஸ்க்கு உடச்சிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு மறுநாள் மறுபடியும் வெயிலில் ஒரு டே ஃபுல்லாக காய வச்சுக்கணும் இந்த மாதிரி காய வச்சு எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டால் ஒன் இயர் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ நம்ம தேவையான சைஸில் இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கலாம் எண்ணெய் மிதமான தீயில் வச்சுட்டு பொறிச்சிங்கன்னா வெள்ளையாகவும் இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் பூ மாதிரி இருக்கும் இதுமாதிரி சாட் மசாலா சீரகத்தூள் மிளகாத்தூள் தூவி கொடுத்திங்கன்னா குறுக்குறைய டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும் குழந்தைங்க எப்போல்லாம் ஸ்நாக்ஸ் கேட்குறாங்களோ அப்போ பொறிச்சிட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணி கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சேனலில் கஞ்சி வத்தல் பக்கோடா வத்தல் வடகம் எல்லாம் இப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்